சர்வசமனான பற்றி எத்தனையோ கிடைப்பினாலும் ஒரு பற்றிக்கு குறுக்கடுத்து ஒரு பாடி பூச்சியாகும்.
இந்த கான்செப்ட் மைண்ட்ல எப்பவும் இருக்காது. அப்ப அந்த ஐடியா வந்தாலும் இந்த கேள்வி செய்யலாம். இப்ப இங்க பாருங்க, முதல்ல என்னன்னா இப்ப இந்த பேட்டரி பாருங்க, இப்படி ஒரே இருக்கு. இப்ப இந்த பேட்டரி அகத்தடைய ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் இது ரெண்டையும் அகத்தடை மாதிரி சொல்லி போறோம். அப்ப இது ஒரு பேட்டரி, இது இ ஆர் பிளஸ் ஆர் சமனான இன்னொரு பேட்டரி. ரெண்டு பேட்டரியும் தொடர இணைச்சிருக்கீங்க, இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இந்த புள்ளியில இந்த புள்ளியில அடுத்த வருமானம் பூச்சி. அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. இது ஓடாதுன்னு தெரிஞ்சாதான் இப்ப கேள்வி செய்யலாம். ஏன்னா இதுக்குள்ள இந்த ஒரு பத்திரிகை கொடுக்க அழுத்த வருமானம் பூச்சி, அழுத்த வருமானம் பூச்சியமான. இந்த எது பாக்கணும்னா இந்த பேட்டரியோட இது ரெண்டையும் மகத்துல மாதிரி சொல்லி பாக்கவே, இவ்வளவும் ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி. அப்ப ரெண்டு பேட்டரி தொடரா இருந்தால், சர்வசமனான பேட்டரி ஒரே திசையில் இணைக்கப்பட்டிருந்தால், ஒரு பேட்டரிக்கு குறுக்க அழுத்த வருமானம் பூச்சி. இப்ப ஒரு பேட்டரி எழுதியதை நினைக்கிறேன், அப்ப இதுக்கு அழுத்த வேறுபாடு பூச்சியம் இதுல கரண்ட் ஓடுமோ? ஓடாது. இப்ப இப்படி தானே கரண்ட் ஓடும். இப்ப கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஐ செவன் எவ்வளவு, எவ்வளவு பேட்டரி? இ மொத்தத்தோட எவ்வளவு? ஆர் ஆர் டூ ஆர், சிம்பிளா இருந்து சிம்பிளா இருந்து சிம்பிள் டூ ஆர், அப்ப டூ ஆர் பிளஸ் டூ ஆர் ரெண்டு பேட்டரி ஆர் பிளஸ். அப்ப இங்க ஓடுற கரண்ட், அப்ப இங்க ஓடுற கரண்ட் டூ இ ஓவர் டூ ஆர் பிளஸ் டூ ஆர். அப்ப டூ வெட்டி விட்டு இ ஓவர் ஆர் பிளஸ் ஆர். அப்ப இந்த சைக்கிள் ஓடுற கரண்ட் இ ஓவர் ஆர் பிளஸ் ஆர் நான்காவது. ஓகே ரைட், இது பாத்துக்கோங்க 26வது. சோ அடுத்து கேள்வி பாருங்க 40வது என்ன பாருங்க. சோ இப்படி ஒரு சைக்கிள் தந்திருக்காரு, ஒரு பேட்டரி. சோ அது மாறும் வோல்டேஜ் போட்டுங்க, சொன்னால 4 ஓம் தடை, இது ஒரு சுவிட்ச். ரைட், டீசம் ஜீரோவை சுற்றிலுள்ள ஆலியஸ் மூடப்படும் போது வலுவழங்கியின் போல்ட் அளவு வி ஆனது நேரம் டியுடன் சமன்பாடு வி சமன் கே டி ஸ்கேடுக்கு ஏற்ப மாறுகிறது. இப்ப இது இந்த வோல்டேஜ் மாறுது, எப்படி மாறுது? V சமன் KT ஸ்கேர்க்கு சமமாகிறது மாதிரி மாறுது. ஓகே, சோ இங்க K இன் பெருமான ட்ரெண்ட், அப்ப 2T ஸ்கேர், 2T ஸ்கேர் என்ன வருது, இல்ல மாறுது. ரைட், இப்ப என்ன வேணும்? சோ இந்த மிச்சம் எழுது இல்லையோ. ரைட், சோ என்ன அதுல விரயமாகிற பலு இதுல விரயமாகிற வலு நேரத்தோட மாறுபடுற இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, முதலே சொல்லிருக்கேன் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியில வர்ற வரைவு கேள்விகள் எல்லாமே ஒரு கெஸ் பண்ணிக்கு இருக்கிற கிராஃப்கள் தான் வர. அதாவது ஆரம்ப பெறுமதி இறுதி பெறுமதி கெஸ் பண்ணி போட்டு சாம்பாடு எடுக்காம நெருங்கலாம். இப்ப இங்க பாருங்க, நான் இப்படி கெஸ் பண்றேன், டீக்கும் டீக்கும் கெஸ் பண்றேன். இப்ப டீ செவன் ஜீரோண்டா, இங்க வோல்டேஜ் ஜீரோ. சோ வோல்டேஜ் ஜீரோண்டா கரண்ட் ஓடாதானே, வலு ஜீரோ. ரெண்டு
வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் பி சம வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் ஒரு வேல்யூ நாலு மணி நேரம் ஒரு வேல்யூ அப்படிங்க டி சம ஒரு செகண்ட் ஒரு வேல்யூ இருக்கு பேந்து டி சம ரெண்டுக்கு போய் என்ன நடக்கும் இது ரெண்டு அண்ட் இது ரெண்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பதினாறு அப்ப ரெண்டு செகண்ட்ல இங்க பதினாறு இது டக்குன்னு உயருது இல்ல அப்ப இது டக்குன்னு உயருது இல்ல எப்படி வரும் இப்படி அதிகரிக்கிறது பதினாறுக்கு போகுது அதிகரிக்கிறது அப்ப வரணும் அப்ப இது இப்ப அப்படி கிராஃப் வந்து ஒன்று அல்லது மூன்று தான் இருக்குது ஒன்றுல இப்படி கீழே அதிகரிக்கிறது பாருங்க நாலு பேருக்கு மேல போயிருது அப்ப இது சரி இது நல்லா கீழே அப்ப இதனால விட முதலாவது இப்படிதான் கேஸ் பண்ணணும் ஓகே இல்லாத எங்களுக்கு தமிழ்நாடு எடுத்து திறமணிக்கிறோம் சிக்கல் பண்ணணும் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இப்படி ஒரு வேலை காட்டுங்க நாற்பத்தி ஓராவது ஒரு தலை ஒரு பேட்டரி திருப்பி இங்க ஒரு தலை இதில் ஒரு பேட்டரி புவி தொடர்பு செய்யப்பட்டிருந்து இதுல இருக்கிறது வோல்டேஜ் வி ஒன் இது வி டூ வி டூ தானே இது வி ஏ இப்ப என்ன சொல்ற காட்டப்பட்டுள்ள சுற்றில் வி ஒன் ஆனது பேட்டரியினால் வழங்கப்படும் ஒரு மாறும் வோல்ட் அளவாகும் சரி வி ஒன் உடன் புவி தொடர்பாக புள்ளி ஏயில் அழுத்தம் வி ஏ சோ புவி தொடர்பு பூச்சியம் தானே அப்ப இங்க இருக்கிற அழுத்தத்தை தான் கேட்கிறாரு இந்த புள்ளியில இருக்க அழுத்தம் ஏயில் உள்ள அழுத்தம் வி ஏ மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது இப்ப ரெண்டு பேட்டரிக்கும் அகத்தலை இல்லையா இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை கேட்கிறாரு இதையும் கெஸ் பண்ணிதான் என்னது வி ஒன்னுக்கும் வி ஏக்கும் வி ஏக்கு இப்ப இது சீரோ சோ வி ஒன் சீரோ வந்து இந்த பேட்டரி மட்டும் ஒர்க் பண்ண சோ இந்த பேட்டரி மட்டும் ஒர்க் பண்ண இப்ப இங்க பாருங்க இது சீரோவா இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடும் இதுக்குள்ள கரண்ட் ஓடும் இல்லோ அப்ப இது சீரோன்னா இதுல வி டூ இந்த பேட்டரி என்ன இங்க இருந்தீங்க வி டூ வரும் இது சீரோன்னா வி டூ அப்ப இதுல இருந்து இதுக்கு விலைக்கு வி டூவை விட குறைஞ்ச ஒரு வோல்டேஜ் அப்ப எயில இருக்கிற அழுத்தம் என்ன இவர் ஜீரோவா இருக்கீங்க வி டூவை விட குறைஞ்ச ஒரு வோல்டேஜ் சோ வி ஏல பெறுமதி வி டூவை விட குறைஞ்ச ஒரு பருமதி இருக்கிறது சோ அதுக்கு பிறகு இப்ப இதுகிட்ட பெருமதியை கூட்டி கொண்டு போய் இது வி டூக்கு சமனா வந்தா என்ன நடக்கும் இது கூட கூட இதுக்குள்ள கரண்ட் ஓடும் இப்ப இவருக்கு இவரும் சமனா வரைக்கும் நடக்கும் கரண்ட் ஓடுமா இது மீது சமனா வந்தா கரண்ட் ஓடுமா இல்ல இந்த பக்கத்துல கரண்ட் ஓடையில அது எப்படியோ சோ கரண்ட் ஓடல இருக்கா இதுக்கு அடுத்து ஒரு பண்ணு இதுல இருக்கிற அடுத்தம் இது அப்ப இங்க என்ன பெருமதி வி டூ அப்ப இதே பெருமதி வி டூ அப்ப இப்ப இவர் வி டூக்கு சமனா வரைய இது வி டூ சோ முதல் வி டூ விட குறைவு வி டூ பிறகு இது வி டூ விட பெருசாகிடும் சோ வி டூ விட கூட என்ன நடக்கும் இப்ப இது ரெண்டு வி டூ ஆகுதுன்னு சோ இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும் சோ கரண்டோட கரண்ட் கூட கூட இந்த வோல்டேஜ் என்ன செய்த போகும் கூடி கொண்டே போகும் அப்ப சோ தொடர்ந்து கூடி கொண்டு போக போகுது அப்ப எந்த கிராஃப் இருக்குது இது கூடிக்கொண்டு போகும் எல்லா நேரம் கூட தானே சரி இங்க அளவு கூடிக்கொண்டு போக போதா சரி இப்படி வரும் அப்ப எத்தனாவது கிராஃப் வரும் ரெண்டாவது நான் சொன்ன கெடுத்த பிள்ளைங்களா எல்லாமே கேஸ் அப்ப நான் இந்த ரெண்டு பாயிண்ட கேஸ் பண்ணல அதோட இப்படி வந்துடும் இதுல இருந்து இதுக்கு போகணும்டா அங்க அளவு எப்படி வரும்
விளங்குது ரைட். சோ இதுதான் மெத்தட். சோ எலக்ட்ரிசிட்டில கேள்வி செய்ய கூட ரைட் பண்ணி பாருங்க, எல்லாமே சொந்த மாதிரி கெஸ் பண்ணி செய்யலாம். கிராஃப் கேள்வி